வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எது அப்படின்னா, நம்ம எல்லாருமே கண்ணு முடித்து சொல்கிற ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா கிரிக்கெட் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரியும். ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து விவோ ஐபிஎல் வந்து ஷெடியூல் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 2018 2022 வரைக்கும் வந்து விவோ வந்து ஐபிஎல் வந்து ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்துச்சு. வருஷத்துக்கு வந்து 440 crores வந்து அவங்க கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ விவோ இப்போ நம்ம சைனாக்கும் நமக்கும் இருக்க ப்ராப்ளம்னால வந்து நம்ம 59 ஆப்ஸை பிளான் பண்ணுறது, ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்டை பைகாட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து விவோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் சைனீஸ் ப்ராடக்ட்டுங்காட்டி வந்து அவங்களும் வந்து பேக் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நாங்கள் ஸ்பான்சர் பண்ணல ஐபிஎலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேக் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து ஒரு ஏலம் உள்ளா அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்கக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் விட்ட யார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 300 crores அப்படின்னு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 300 crores வந்து யார் அதிகமாக அமௌண்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறையா கம்பெனி வந்து போட்டி போட்டுட்ருக்கு, லைக் அமேசானாக இருக்கட்டும், ட்ரீம் லெவனாக இருக்கட்டும், இல்லை வந்து பைஜூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி 4-5 கம்பெனி வந்து போட்டு போட்டுட்ருக்கு. ஸோ இதுக்கு இடையில வந்து என்ன அப்படின்னா, சத்தமே இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கம்பெனி அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான், டாட்டா கம்பெனியை வந்து உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த ஊரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்க இம்பார்ட்டன்ஸோட ஐபிஎலுக்கு இருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வருஷ வருஷம் நம்ம பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால வந்து ஐபிஎல்ல பணம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அந்தளவுக்கு வந்து பிசிசிஐ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து அதிகமாக யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து ஆல்ரெடி விவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க வந்து பாதியிலே வெளியே போனதுனால, சைனீஸ் ப்ராடக்ட்டுங்காடி அவங்க பாதியிலே வெளியே போனதுனால வந்து இப்போ அந்த இடம் வந்து காலியாக இருக்குது. ஸோ யார் வேணால் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட 300 crores இருந்தாலும் நீங்களும் வந்து அந்த இடத்துல பங்கேற்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் க்ரோர் வந்து 300 crores வந்து மினிமம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து 4-5 கம்பெனி வந்து போட்டி போட்டுருந்துச்சு. ஸோ இதில் ஹெவி காம்படிஷன் அப்படின்னா பைஜூஸுக்கும் ட்ரீம் லெவனுக்கும் தான் ஹெவி காம்படிஷனாக போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீச் வந்து பேர் நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து ஹெவி காம்படிஷனில் போயிட்டு இருந்தது. மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணுவோம், பைஜூஸும் ட்ரீம் லெவனுக்கு வந்து ஹெவி காம்படிஷனில் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, டாடா குரூப்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நாங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா மற்ற கம்பெனியை விட அதிகபட்ச சான்சஸ் வந்து டாடா குரூப்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்ஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, ஒரு மிகப்பெரிய குரூப்ஸ் அப்படின்னே தெரியும் கரெக்டாக. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி அந்த இதுலையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கொரோனா டைமில் வந்து 1500 crores வந்து கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க என்ன அப்புறம் ரத்தன் டாட்டாவோட குவாட்சாக இருக்கட்டும், லைக் நான் வந்து என்னோடய மொத்த சொத்தை வித்தாது வந்து மக்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து ஸோ அதிகப்படியான சான்சஸ் வந்து டாடா குரூப்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஐபிஎலுக்கு வந்து ஹெவி காம்படிஷன், அந்த ஸ்பான்சர்ஷிப் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஹெவி காம்படிஷனில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தெரியுமா, அது எந்தெந்த கம்பெனிங்க அப்படின்னா பைஜூஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ட்ரீம் லெவன், இந்த ரெண்டு கம்பெனி கடையில் தான் ஹெவி காம்படிஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. யாருக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படிங்கிற வந்து ஹெவி காம்படிஷனில் இருந்துச்சு. ஸோ இது கடையில் தான் வந்து டாடா குரூப்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ ஸோ பிசிசிஐலேருந்து என்ன வந்து அந்த கருத்து வந்து சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ இருக்க கொரோனா கிரைசிஸை வந்து அவங்க சமாளிக்கணும் அப்படின்னா அந்த 3 கம்பெனியுமே வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்த 3 கம்பெனிக்குள்ளே வந்து ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நமக்கு நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும் உண்மையான ஸ்பான்சர்ஷிப் யார் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வந்து நமக்கு யார் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த 3 கம்பெனியில் வந்து எந்த கம்பெனிக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணால் ஓகே எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எது தோணுது அப்படிங்கிறதே கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ்.